அயன் பாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் தான் போயா BYMI மைக். இந்த மைக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமேசானில் ஒரு 775 ருபீஸ்க்கே நான் நேற்று வாங்கினேன். இந்த மைக் ஒரு 775 ருபீஸ்க்கு இந்த மைக் ஒர்த்தாக இருக்கா? இந்த மைக்கோடைய அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது செய்யணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா நம்ம சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு உதவியாக அதை நான் எடுத்துப்பேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டோட பாக்ஸை பார்த்துருவோம். உண்மையாகவே இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தொட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா, அந்த மைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா BOYO BYMI. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன், கேம்கார்டர், டிஎஸ்எல்ஆர், ஆடியோ ரெக்கார்டர், பிசி எக்ஸெட்ரான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளிப் ஆன் மைக் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் அது பார்த்து தான். அப்புறம் ஆம்னி டைரக்ஷனல் கண்டென்சர் மைக்ரோஃபோன் சொல்லியிருக்காங்க. ஆம்னி டைரக்ஷனாக 360 ஒர்க் ஆகும் போல. அப்புறம் ஹை குவாலிட்டி கண்டென்சர் ஐடியல் ஃபார் வீடியோ யூஸ், லோ ஹேண்ட்லிங் நாய்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. அதிலேயே அசசரிஸ் இன்க்ளூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸோட வெளியில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ பாக்ஸோட உள்ளக்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் புக்லெட் இருக்குது. ப்ராடக்ட் வாங்கும்போது எது கொடுக்குறாங்களோ இல்லையோ இதை மறக்காமல் கொடுத்துட்றாங்க. சரி, இதை ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு பேக் மாதிரி இருக்குது. அந்த பேக்கில் தான் எல்லா அசசரிஸும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான், இந்த பேக்கில் தான் எல்லா அசசரிஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயர் கொடுத்துருக்காங்க, 20 ஃபீட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. வாரண்டி பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, பட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, LR44 பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம், விண்ட்ஸ்க்ரீன் ஃபோம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1:4 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மைக் பத்து பேசினா பார்த்தீங்கன்னா நல்ல மைக், அதாவது குவாலிட்டி நல்லா இருக்குது. அந்த மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 20 ஃபீட் ஒரு லென்த்து ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லெதர் பவுச், பட் உண்மையான லெதர் கிடையாது, ஃபேக் லெதர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலர் பின் கொடுத்துருக்காங்க, இந்த காலர் கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த காலர் கிளிப்பு அப்புறம் பேட்டரி ஃபோம் எல்லாத்தையும் நம்ம வந்து மைக்கில் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மைக்கு கீழே பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் ஸ்க்ரூ டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த LR44 பேட்டரி இருக்குல்ல, இதை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சா தான் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் மைக்கு. சப்போஸ் நீங்கள் கேமரா இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பேட்டரி மாதிரி, அதாவது சுவிச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போல்லாம் கேமரா யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து கேமராவில் ஆன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல, அதில் டர்ன் ஆன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கேமராவில் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக் ஒர்க்கே ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். கேமரா ஆப்ஷனில் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோனும், ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷனில் வச்சுட்டு கேமராவும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ் வரவே வராது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருப்பீங்க, செக் பண்ணாமல் நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ் வராது. வீடியோ எடுக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. மைக்கை அன்பாக்ஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி நான் யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையாகவே ஒரு 775 ருபீஸ்க்கு இந்த மைக்கை காசு கொடுத்து வாங்குறதுக்கு உண்மையாகவே ஒர்த்தாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பேசுகிறதுக்கும், அதாவது இன்ட்ரோ கொடுக்கும்போதும் இப்போ பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். இந்த மைக்கில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கு வந்து அமேசானில் ஒரு 225 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த மைக்கில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கோடைய கேபிள் லென்த் 1.5 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்கில் பேசும்போது ஒரு கேவுக்குள்ளே உட்காந்து பேசினா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரியான சவுண்ட் வரும். அப்புறம் நாய்ஸ் கன்சலேஷன்லாம் அவ்வளோவா இருக்காது. ஒரு 225 ருபீஸ்க்கு என்ன இருக்குமோ அதுதான் இருந்துச்சு. பட் இந்த மைக்கில் ஒரு 775 ருபீஸ்க்கு உண்மையாக ஒர்த்தாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த், இந்த ஒயரோட லென்த் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஃபீட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே போதுமானது. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மைக்கை உங்களுக்கு வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அதை சஜஸ்ட் பண்ணுவேன்.
இந்த மைக்கோட டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் அமேசான் லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோ வேணும் சொல்லிட்டு அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.